ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம் வைமு கோதை நாயகி குரல் பாண்டி விக்னேஸ்வரி கணேசன் கணிதவியல் மாணவி அழகப்பா அரசு கலைக்கல்லூரி காரைக்குடி கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவிலிருந்து இக்கட்டுரைக்கு பங்களித்த விக்கிபீடியர்கள் அனைவருக்கும் நன்றி. ஒலி புத்தகம் உரிமை கிரியேட்டிவ் காமன்ஸ். வைமு கோதை நாயகி தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு புதின எழுத்தாளர் ஆவார். துப்பறியும் புதினம் எழுதிய முதல் தமிழ்ப்பெண் எழுத்தாளர் ஆவார். மேடை பேச்சாளர், கவிஞர், சமூக நல ஊழியர், இதழாசிரியர், இந்திய விடுதலைக்காக போராடியவர் என்று பல துறைகளிலும் சிறந்து விளங்கியவர் வைமு கோதை நாயகி அம்மாள். இவரை சமகால எழுத்தாளர்கள் நாவல் ராணி, கதா மோகினி, ஏக அரசி என்று போற்றினர். இதுவரை வெளிவந்துள்ள தமிழ் இலக்கிய வரலாற்று நூல்கள் இவரை சரியாக அடையாளம் காட்டவில்லை. 115 புதினங்களை எழுதியவர் தான் வாழ்ந்த 59 ஆண்டுகளில் 35 ஆண்டுகள் எழுத்தே உலகம் என்று இயங்கினார். கோதை நாயகி December 1, 1901 செங்கல்பட்டு மாவட்டம் நீர்வலூரில் வாழ்ந்த NS வெங்கடாச்சாரி பட்டம்மாள் ஆகியோருக்கு 2வது குழந்தையாக பிறந்தார். வைணவ குடும்பத்தைச் சேர்ந்த இவரை சிறு வயதில் கோதை என்றும் ஆண்டாள் என்றும் செல்லமாக அழைத்தனர். பிறந்த ஒரு வயதிலேயே தனது தாயை இழந்தார். அதனால் அவரது பாட்டி வேதவள்ளி அம்மாளும் அவரது சிற்றப்பா மனைவியான கனகம்பாலும் அவரை வளர்த்தனர். தன் சிற்றப்பா திருத்தேரி ராகவாச்சாரியாரிடம் நாலடியார், தேவாரம், திருவாசகம், கம்பராமாயணம், திருவாய்மொழி முதலிய பல தமிழ் இலக்கியங்களை கற்றார். சிறு வயதிலே திருமணம் செய்து வைக்கும் வழக்கம் இருந்த காலம் என்பதால் 1909 கோதை நாயகிக்கு 5.5 வயதான போது திருவல்லிக்கேணியில் வசித்து வந்த வைமு சீனிவாச ஐயங்காரின் 3வது மகனான 9 வயது நிரம்பிய வைமு பார்த்தசாரதிக்கு திருமணம் செய்து கொடுத்தனர். கோதை நாயகியின் புகுந்த வீட்டினர் தீவிர வைணவ மரபின் வழிவந்தவர்கள். வைத்த மாநிதி முடும்பை குடும்பம் என்ற பெயர் பெற்ற அக்குடும்பத்தினருக்கு அக்காலத்தில் திருவல்லிக்கேணியிலும் வைணவ சமூகத்திலும் தனி மதிப்பு இருந்தது. அக்குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தங்களது பெயருக்கு முன்னால் வைமு என்ற எழுத்துக்களை சேர்த்துக் கொண்டனர். வைத்த மாநிதி என்பது அக்குடும்பத்தினரின் குலதெய்வமான திருக்கோளூர் பெருமானின் பெயராகும். முடும்பை என்பது அவர்களின் பூர்வீக ஊராகும். கோதை நாயகிக்கும் திருமணத்துக்கு பின்னர் வைமு என்ற குடும்ப பெயரை இணைத்து வைமு கோதை நாயகி என அழைத்தனர். கோதை நாயகியின் வெற்றிக்கு அவரது செயல்கள் அனைத்திலும் கை கொடுத்து நின்றவர் கணவர் பார்த்தசாரதிதான். திருமணத்தின் போது கோதை நாயகி பள்ளி சென்று படித்தவர் இல்லை. பார்த்தசாரதி அவரை கல்வி கற்க செய்தார். கோதை நாயகி தனது மாமியாரிடம் தெலுங்கு மொழியை கற்றார். கோதை நாயகி பள்ளிக்கூடம் போகவில்லை. அதனால் அவருக்கு எழுத படிக்கவும் தெரியாது. ஆனால் வீட்டில் எப்போதும் திருவாய்மொழி பாசுரங்கள் பாடிக்கொண்டிருப்பார். இதனால் அவருக்கு தமிழ் நடை சரளமாக வரத் தொடங்கியது. தொடக்க காலத்தில் சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு பழங்கதைகளை சொல்லி வந்தார். சிறு வயதிலேயே மற்றவர்கள் ரசிக்கும் அளவிற்கு கற்பனை கதைகளை கூறும் திறன் கோதை நாயகிக்கு இருந்தது. இதனை கண்ட அவரது கணவர் அவரிடம் காணப்பட்ட படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் பொருட்டு அவரை பல நாடகங்களுக்கு அழைத்து சென்றார். நாடகங்களை பார்த்து ரசித்த கோதை நாயகிக்கு தானே நாடகங்களை எழுத வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது. சமூக மறுமலர்ச்சிக்கும் பெண்களின் முன்னேற்றத்துக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆர்வமும் அவருடைய கற்பனை வளமும் சேர்ந்து எழுத வேண்டும் என்ற ஆவலை தூண்டின. அவருக்கு ஓரளவு மட்டுமே எழுத தெரிந்ததால் இவர் கூறியதை அவரது தோழி பட்டம்மாள் எழுத இந்திர மோகனா என்ற நாடகத்தை உருவாக்கினார். இந்நாடகத்தை 1924 நோபல் அச்சகத்தார் மூலம் நூலாக வெளியிட்டார். இந்நாடகத்தை இந்து, சுதேசமித்திரன், நியூ இந்தியா உள்ளிட்ட அக்கால இதழ்கள் பாராட்டி எழுதின. இந்நாடகத்தை பலர் கேட்டு வாங்கி நடித்தனர். இவ்வாறு தனது முதல் நூலுக்கு கிடைத்த வெற்றி கோதை நாயகியை மேலும் எழுத தூண்டியது எனலாம்.
அதனைத் தொடர்ந்து ஒரு நாடகத்தையும் எழுதி முடித்தார். அதன் பிறகு பட்டமாளிடம் தமிழை எழுதவும் படிக்கவும் கற்கத் தொடங்கினார். கோதை நாயகி நாடகம் எழுதுவதிலும் இயக்குவதிலும் வல்லவர். அவருடைய சமூக நாடகங்கள் பலமுறை மேடையேற்றப்பட்டுள்ளன. அவற்றில் அருணோதயம், வத்சகுமார், தயாநிதி என்ற நாடகங்கள் பலரது பாராட்டை பெற்றவை. இவ்வாறு கோதை நாயகி இயல், இசை, நாடகம் என்ற முத்தமிழிலும் வல்லவராக திகழ்ந்தார். மேலும் இரு சிறுகதை தொகுதிகள், மூன்று நாடகங்கள், இரண்டு உரைநடை நூல்கள் ஆகியவை அவரின் இதர படைப்புகளாகும். முதல் நூல் தந்த ஊக்கத்தால் கோதை நாயகி வைதேகி என்ற புதினத்தை எழுதினார். இதனை வடுவூர் துரைசாமி ஐயங்கார் திருத்தம் செய்து கொடுத்ததுடன் தமது மனோரஞ்சினி இதழில் வெளியிட்டு ஊக்கம் தந்தார். அவரது அறிவுரையின் பேரில் 1925 ஆகத்து மாதம் வெளிவராமல் நின்று போயிருந்த ஜெகன்மோகினி மாத இதழை விலை கொடுத்து வாங்கி அதே பெயரில் வெளியிடத் தொடங்கினார். அதில் வைதேகி புதினத்தை தொடர்கதையாக ஓர் ஆண்டு முழுக்க வெளியிட்டார். இதற்கு பலர் பலத்த எதிர்ப்பு காட்டினர். என்றாலும் மக்களுக்கு விழிப்புணர்வூட்ட இதழ்கள் தாம் நல்ல வழி என்ற இவ்விதழை நடத்துவதிலிருந்து பின்வாங்க மறுத்தார். பின்பு அவ்விதழ் கோதை நாயகி இறப்பதற்கு சில ஆண்டுகள் முன்பு வரை 35 வெளிவந்தது குறிப்பிடத்தக்கது. ஜெகன் மோகினி இதழின் வாசகர் எண்ணிக்கை உயரத் தொடங்கியது. இதனால் வடுவூரார் நடத்தி வந்த மனோரஞ்சினி தேக்க நிலையை அடைந்தது. கோதை நாயகி எழுதிய வைதேகி என்ற கதையை வடுவூரார் பிழைத்திருத்தி தருவதாக வாங்கி சென்றார். பொறாமை காரணமாக நான் தான் வைமு கோதை நாயகிக்காக வைதேகி என்ற புதினத்தை எழுதி கொடுத்தேன், இனி வைதேகி ஜெகன் மோகினியில் தொடராது என்று வடுவூரார் அறிவித்தார். ஆனாலும் கோதை நாயகி தன்னுடைய நினைவு திறன் கொண்டே வைதேகியை ஜெகன் மோகினியில் தொடர்ந்து எழுதி தான் எழுதியதாக கூறிய வடுவூராரின் கூற்றை பொய்யாக்கினார். கோதை நாயகியின் எழுத்தாற்றல் தமிழ் வாசகர்களுக்கிடையே பரவியது. அதனால் கோதை நாயகி ஜெகன் மோகினியில் பல்வேறு பகுதிகளையும் சேர்த்து மற்ற இதழ்கள் போல் வெளியிடலானார். புகழ்பெற்ற எழுத்தாளர்களின் படைப்புகளையும் வெளியிட்டார். விற்பனை கூடியது. தமிழ்நாட்டில் ஜெகன் மோகினி முன்னணி இதழ்களுள் ஒன்றாக முன்னேறியது. கோதை நாயகி தனது பல புதினங்களை ஜெகன் மோகினியின் மூலம்தான் எழுதினார். இந்து இஸ்லாமியர் ஒற்றுமை, பெண் விடுதலை, நாட்டுப்பற்று, மதுவிலக்கு, விதவை திருமணம் ஆகியவற்றை புதினங்கள் மூலம் வலியுறுத்தி எழுதினார். மொத்தம் 115 புதினங்களை இவர் எழுதினார். 1937 சொந்த அச்சகம் ஒன்றை நிறுவி அச்சு தொழிலிலும் சிறந்து விளங்கினார். இவரது மேடை பேச்சுகளை கேட்க ஏராளமானோர் கூடுவார்கள். பேசும்போது இடையிடையே குட்டி குட்டி கதைகளை சொல்வார். காங்கிரஸ் இயக்கத்தில் செயல்திறன் மிக்க உறுப்பினராக வைமுக்கு அம்மையார் விளங்கினார். தீரர் சத்தியமூர்த்தி, காமராஜர், மூதறிஞர் ராஜாஜி போன்றோர் அம்மையாருடன் நட்புடையவர்களாக இருந்தனர். தீரர் சத்தியமூர்த்தியின் கூட்டங்களில் அம்மையார் கலந்து கொண்டு கடவுள் வாழ்த்து பாடலையும் பாரதியாரின் தேசிய எழுச்சி மிக்க பாடல்களையும் பாடியுள்ளார். ராஜாஜியின் தலைமையில் ஒரு பொது கூட்டத்தில் இவர் பேசியதை கேட்டு தான் பேசும் கூட்டங்களில் எல்லாம் இவரையும் பேச சொல்லி அன்பாக உத்தரவிட்டார் ராஜாஜி. வைமுக்கு அம்மையார் இசையில் மிகுந்த ஈடுபாடுடையவராக விளங்கினார். கருநாடக இசை பாடல்களை பாடுவதிலும் வல்லவராக இவர் இருந்தார். அவரது குரல் வளம், உச்சரிப்பு, பாடும் திறன் பலரை அவர் பாட்டுக்கு அடிமையாக்கி இருந்தது. காங்கிரஸ் மேடைகள் தோறும் நாட்டுப்பற்று உள்ள பாடல்களை அம்மையார் பாடினார். அத்துடன் வீட்டில் முடங்கி கிடந்த பெண்களின் இசையாற்றலை வெளிக்கொணர பாடுபட்டுள்ளார். அந்த வரிசையில் ஒருவர் புகழ்பெற்ற டி கே பட்டமாலாவார். வைமுக்கு இனிய குரலில் பாடுவதை மெய்மறந்து பாரதியார் ரசித்ததாக கூறுவார்கள். மகாகவி பாரதியாரின் பாராட்டை பெற்றவர். அம்மையார் வானொலியிலும் இசை நிகழ்ச்சிகளை வழங்கி அதனை இசை தட்டுக்களாகவும் கொடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. வைமுக்கு மேடைகளில் பாடுவதின்றி பல பாட்டுகளையும் புனைந்துள்ளார். இவர் சில அபூர்வ ராகங்களில் இயற்றிய கிருதிகள் எல்லாம் சமீபத்தில் இசை மார்க்கம் என்ற புத்தகமாக வெளிவந்துள்ளன. 30களில் வைமுக்கு வீட்டில் வசித்த பி ராமபத்ரன் என்பவர் இப்புத்தகத்தை பதிப்பித்துள்ளார். அம்மா,
அம்பா மனோகரி, கங்கனாலங்கரி, அம்சபரமாரி, தவளி ஹம்சி போன்ற அபூர்வ ராகங்களில் உள்ள இந்த கிருதிகள் கர்நாடக இசை பாடகர்களால் இப்போது மேடைகளில் பாடப்பட்டு வருகின்றன. சுப்பிரமணிய பாரதியார் வைமுகோவிற்காக தம் ஆடுவோமே பல பாடுவோமே என்ற பாட்டை புனைந்ததாகவும் பின்னர் டி கே பட்டம்மாள் இந்த பாட்டினால் பிரபலமானார் என்பது மற்றொரு செய்தியாகும். பத்திரிகையாளராக நாவலாசிரியராக மட்டுமிருந்த வைமுகோவுக்கு அன்னி பெசன்ட் அம்மையார் மூலமாக தேசபக்தர் சமூக தொண்டர் அம்புஜம் அம்மாளின் நட்பு ஏற்பட்டது. தந்தை சீனிவாச ஐயங்கார் இல்லத்துக்கு 1925 மகாத்மா காந்தி வருகை தந்தபோது வைமுகோதி நாயகி அம்மாள் காந்தியை சந்தித்தார். இந்நிகழ்வு வைமுகோவின் வாழ்க்கையில் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியது. காந்தியின் எளிமையான தோற்றமும் ஆரவாரமற்ற அவரது உறுதியான நாவன்மையும் அம்மையாரை மிகவும் கவர்ந்தது. பட்டாடையே உடுத்தி பழக்கப்பட்ட வைமுகோ அது முதல் கதற்புடவையையே அணிய தொடங்கினார். மங்கள நாணை தவிர ஆடம்பரமான அணிகலன்களை தவிர்த்து வேறு நகைகளை அணிவதில்லை என்று உறுதி பூண்டு அதையும் இறுதி வரையில் கடைபிடித்தார். பின்பு அம்புஜம் அம்மையார் ருக்மணி லட்சுமிபதி வசுமதி ராமசாமி ஆகியவர்களுடன் இணைந்து சமூக சேவையில் ஈடுபட்டார். 1931 மகாத்மா காந்தி கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட வேண்டும் என்று அழைப்பு விடுத்த போது அம்மையார் அதை ஏற்று திருவில்லிக்கேணியில் தற்போதைய பெசன்ட் ரோட்டில் திருமாலாச்சாரி பள்ளி இருக்கும் இடத்தின் அருகே இருசப்ப கிராமணி தெருவில் இருந்த கள்ளுக்கடை முன் மறியல் செய்தார். சென்னை சைனா பஜாரில் தடையை மீறி ஊர்வலம் சென்றதால் தலைவர்கள் பலருடன் கோதை நாயகியும் கைது செய்யப்பட்டார். 6 சிறை தண்டனையும் 100 அபராதமும் விதிக்கப்பட்டது. அபராதம் கட்ட மறுத்ததால் கூடுதலாக 4 சிறை தண்டனை அம்மையாருக்கு விதிக்கப்பட்டது. 1932 லோதியன் கமிஷனுக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் கலந்து கொண்டும் அந்நிய துணி எதிர்ப்பு இயக்கத்தில் கலந்து கொண்டதற்காகவும் கோதையை வேலூர் சிறையில் அடைத்தார்கள். ஒரு எழுத்தாளர் என்ற முறையில் சிறையில் இருந்த காலத்தை பயனுள்ளதாக பயன்படுத்தி கொண்டார். ஒவ்வொரு கைதியையும் தனித்தனியாக சந்தித்து அவர்கள் சிறைக்குள் தள்ளப்பட்ட காரணங்களை கேட்டு அவற்றை நாவலாக எழுத தொடங்கினார். சிறை கைதிகளை வன்முறை பாதையிலிருந்து திசை திருப்பி காந்திய பாதைக்கு கொண்டு செல்ல முயன்றார். அதில் ஓரளவு வெற்றியும் பெற்றார். சிறையில் இருந்தபோது சோதனையின் கொடுமை, உத்தமசீலன் ஆகிய புதினங்களை எழுதினார். இவர் சிறையில் இருந்த போது ஜெகன்மோகினி இதழை இவரது கணவர் வைமு பார்த்தசாரதி தொடர்ந்து நடத்தினார். 2 உலகப் போரின் போது ஏற்பட்ட அச்சம் காரணமாக மக்கள் பலரும் சென்னையை விட்டு வெளியேறினர். வைமுக்கோ அம்மையாரும் ஜெகன்மோகினி அச்சகத்தோடு சென்னைக்கு அடுத்த செங்கல்பட்டு அருகே இருந்த சிங்கப்பெருமாள் கோயில் எனப்படும் சிற்றூரில் குடியேறினார். ஜெகன்மோகினி வெற்றிக்கு அதில் சித்திரம் மறைந்த சாமுவேல் என்ற ஓவியர் ஒரு காரணமாவார். இவர் இறுதி வரை ஜெகன்மோகினி சிறப்பாக வெளிவர உறுதுணையாக இருந்தார். நாடு விடுதலை அடைந்தவுடன் மீண்டும் சென்னைக்கே ஜெகன்மோகினி அலுவலகத்தையும் அச்சகத்தையும் அம்மையார் கொண்டு வந்தார். 1930 அம்மையார் டாக்கி என்று அக்காலத்தில் சொல்லப்பட்ட திரைப்பட துறையிலும் முத்திரை பதித்துள்ளார். வைமுக்கு அம்மையார் திரைப்பட தணிக்கை குழுவின் உறுப்பினராக 10 பணியாற்றினார். அவர் தணிக்கை குழு உறுப்பினராக இருந்தபோது தாம் தணிக்கை செய்த காட்சிகள் மீண்டும் திரைப்படங்களில் இடம்பெற்றுள்ளனவா என்பதை அறிந்து கொள்ள அத்திரைப்பட அரங்கிற்கு தன்னை யாரும் அறியாமல் இருக்க தலையில் முக்காடிட்டு கொண்டு சென்று படம் பார்ப்பது வழக்கம். அதிர்ஷ்டம் என்ற திரைப்படத்தில் தான் தணிக்கை செய்த காட்சிகள் மீண்டும் திரையிடப்பட்டிருப்பதை அறிந்து அப்படத்தை மீண்டும் தணிக்கை செய்ய அனுப்பினார். இவ்வாறு தாம் செய்யும் பணிகளை மிகுந்த ஈடுபாட்டுடனும் பொறுப்புணர்ச்சியுடனும் செய்தார். கோதை நாயகியின் நாவல்கள் பல பிற்காலத்தில் திரைப்படங்களாக எடுக்கப்பட்டன. அவரது அனாதை பெண் என்ற நாவலை ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனம் திரைப்படமாக தயாரித்து வெளியிட்டது. அம்மையாரின் தயாநிதி என்ற நாவல் சித்தி என்ற பெயரில் வெளிவந்து மிகுந்த புகழ் பெற்றது. மேலும் ராஜமோகன், தியாகக்கொடி, நளினசேகரன் போன்ற படங்கள் குறிப்பிடத்தக்கன. சித்தி படத்துக்கான சிறந்த கதையாசிரியர் விருது கோதை நாயகிக்கு அவர் இறந்த பின் வழங்கப்பட்டது. வைமுக்கு அம்மையார் இலவசமாக குழந்தை பேறு மருத்துவம் பார்ப்பதும் உண்டு. தமது உறவினர்களுக்கு மட்டுமின்றி தன்னை நாடி வந்து குழந்தை பேறு பார்க்க வேண்டும் என்று யார் அழைத்தாலும்
சாதி சமய வேறுபாடின்றி அவர்கள் இருப்பிடத்திற்கே சென்று மருத்துவம் பார்ப்பார். இந்தியா சுதந்திரம் பெற்ற அன்று அம்மையார் அதனை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தார். 1948 ஜனவரி 30 நாள் காந்தி மறைந்த பின்பு 13 நாள் அவரது சாம்பல் நாடெங்கும் கடலில் கரைக்கப்பட்டது. சென்னையில் நடந்த சாம்பல் கரைப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அம்மையார் காந்தியின் நினைவாக மார்ச் மாதம் 2 நாளன்று மகாத்மாஜி சேவா சங்கம் என்ற சங்கத்தை திருநெல்வேலிக்கேணியில் தொடங்கினார். அச்சங்கத்தின் வாயிலாக ஏழைகளுக்கும் ஆதரவற்ற குழந்தைகள் பெண்களுக்கும் பல்வேறு உதவிகளை செய்தார். வைமுகு அம்மையாரின் தேசிய சேவையை பாராட்டி காங்கிரஸ் அரசாங்கம் அவருக்கு செங்கல்பட்டுக்கு அருகே 3 ஏக்கர் நிலமும் மற்றொருடத்தில் 7 ஏக்கர் நிலமும் வழங்கி சிறப்பித்தது. ஆனால் அவ்வாறு தனக்கு கிடைத்த நிலத்தை பூமிதான இயக்கத்திற்காக வினோபாவேயிடம் அம்மையார் வழங்கிவிட்டார். 1956 அம்மையாரின் ஒரே மகனான ஸ்ரீனிவாசன் திடீரென்று இறந்தார். அவரது மறைவு அம்மையாரை நிலைக்குலைய வைத்துவிட்டது. பெண்களின் வழிகாட்டியாக சிறந்த விடுதலை போராட்ட வீராங்கனையாக நாடக ஆசிரியராக நாடக இயக்குனராக இசை வல்லவராக பத்திரிகை ஆசிரியராக பன்முக ஆற்றலுடன் விளங்கிய நாவல் ராணியாக வைமு கோதிநாயகி அம்மாள் தன் மகன் இறந்துதான் மட்டும் இருக்கிறோமே என்று வருந்தி சரியாக உணவு உண்ணாமல் உறக்கமின்றி உடம்பை வருத்தி கொண்டார். அதனால் அம்மையார் கொடிய காசநோய்க்கு ஆளானார். தாம்பரம் காசநோய் மருத்துவமனையில் உரிய சிகிச்சை பெற்றும் பலனின்றி 1960 பிப்ரவரி மாதம் 20 நாள் மருத்துவமனையிலேயே இறந்தார்.